வணக்கம் நண்பர்களே, நம்ம டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் நம்மளுக்கு அர்த்தமே தெரியறதில்ல. அப்படி அதில் முக்கியமான வார்த்தைகளில் இதுவும் ஒன்று, லாங் பில்டப், லாங் அன்வைடிங், ஷார்ட் பில்டப் அண்ட் ஷார்ட் கவுனிங். இதுக்கு ரியல் மீனிங் தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் மீனிங் அண்ட் எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லாங் பில்டப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாங் பில்டப்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் மேலே மூவ் ஆனிச்சுன்னா அதை லாங் பில்டப்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம லாங் பில்டப்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் கான்டாக்ட். ஸோ நம்ம பை அண்ட் செல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே தான் போகும். ஸோ அதுதான் லாங் பில்டப்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் கிரியேட் ஆச்சுன்னா, ஸோ ஃபியூச்சரில் ப்ரைஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் மேலே தான் போகும். அண்ட் தென் நிறைய ட்ரேடர்ஸ் லாங் சைடில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் லாங் பில்டப், வெரி சிம்பிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லாங் அன்வைண்டிங். ஸோ லாங் அன்வைண்டிங்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் இது அப்படியே ஆப்போசிட்டு, ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸும் கீழே இறங்குறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்டும் கீழே இறங்குற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் ஒன்று கீழே வரும், அப்படி இல்லை சைடுவேஸாக போகும். நல்லா புரிஞ்சுங்க, கீழே வரும், அப்படி இல்லை சைடுவேஸாக போகும். ஸோ லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது கீழே வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, கீழே வரும், அப்படி இல்லை சைடுவேஸாக போகும். ஸோ இது நிறைய பேர் புரிஞ்சது கிடையாது. லாங் அன்வைண்டிங்னா மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட் அந்த டைமில் சைடுவேஸாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் அன்வைண்டிங்னா கீழே வரும், அப்படி இல்லை சைடுவேஸ்லேயும் போகலாம். ஸோ ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய லாங் ட்ரேடை கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஷார்ட் பில்டப்னா, ஸோ ஷார்ட் பில்டப்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும். மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு, அட் த சேம் டைம் கான்ட்ராக்ட் அதிகமாயிட்டு இருக்குதுன்னா மார்க்கெட் கீழே விழுவ போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம ஷார்ட் பில்டப்னு சொல்கிறோம். ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுவ போகுது. அண்ட் தென் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஷார்ட் சைடில் இருப்பாங்க. இதுதான் ஷார்ட் பில்டப். ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுவ போகுதுன்னு அர்த்தம். சரி வாங்க, ஷார்ட் கவரிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஷார்ட் கவரிங்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அட் த சேம் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இது ஷார்ட் பில்டப்க்கு அப்படியே ஆப்போசிட்டு, ஏன்னா இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுவரைக்கும் கீழே இருந்த மார்க்கெட்டு மேலே இன்க்ரீஸ் ஆகக்குள்ள அதோடைய என் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸும் டிக்ரீஸ் ஆகக்குள்ள மார்க்கெட் ஒன்று மேலே போகும், அப்படி இல்லை சைடேஸ் போகும். சேம் நம்பர் லாங் அன்வைண்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஷார்ட் கவரிங் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. ஷார்ட் கவரிங்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் நினச்சிட்டு இருக்கீங்க, பட் அப்படி கிடையாது. ஷார்ட் கவரிங்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், அப்படி இல்லை சைடேஸில் மூவ் ஆகும். மேலே மூவ் ஆகிறதுக்கு எந்த இடத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதே இடத்துக்கு சைடேஸில் மூவ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் கவரிங்னா மேலே மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, சைடேஸ்லேயும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் அவங்களுடைய ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபர்தராக டவுன் ஃபால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் ஷார்ட் கவரிங். ஸோ இந்த நாலு தான் நம்ம டே டு டே லைஃப்பில் ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. இதுக்கு மீனிங் தெரியாதவங்க, இதுக்கு மீனிங் தெரியாமல் நம்ம இத்தனை நாள் ட்ரேட் பண்ணியிருப்போம், பட் இட்ஸ் ஓகே, இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ லாங் பில்டப்னா, ஸோ லாங் பில்டப்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், எல்லா ட்ரேடர்ஸும் புல்லிஷ் டைரக்ஷனில் இருப்பாங்க. அண்ட் லாங் அன்வைண்டிங்னா மார்க் கீழே விழுவோம், அப்படி இல்லை அட் த சேம் டைம் மார்க்கெட் சைடுவேஸில் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ட்ரேடர்ஸ் அவங்களுடைய லாங் பொசிஷனை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷார்ட் பில்டப்னா மார்க்கெட் கீழே விழுவோம், நிறைய ட்ரேடர்ஸ் ஷார்ட் சைடில் இருப்பாங்க. ஷார்ட் கவரிங்னா மார்க்கெட் மேலே போகும், அட் த சேம் டைம் சைடுவேஸ்லையும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ட்ரேடர்ஸ் அவங்களுடைய ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதனுடைய சிம்பிளான விளக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றும் இதே மறுபடியும் சந்திப்போம்.